வணக்கம் வந்து நம்ம என் நமோஸ்கார் வெல்கம் டு டாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன முக்கியமான ரெண்டு விஷயம் பார்க்க போறோங்க அதாவது ஒரு நூல் வாங்கி படிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது வழக்கமாக நமக்கு ரொம்ப பரிச்சயப்பட்டது சிதறர்கள் நூல்கள் இப்போ சிதர்கள் நூல்கள் வாங்கி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பயிற்சி பண்ணிடலாமா அப்படிங்கிறதையும் எதைதெல்லாம் பயிற்சி பண்ணலாம் எதெல்லாம் பயிற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிகாஸ் நம்ம நிறைய சித்தர்கள் பற்றியும் அந்த ஞான விஷயங்கள் பற்றியும் பார்க்குறதுனால நிறைய பேர் அந்த நூட்கள் வாங்கிடுறாங்க வாங்கும்பொழுது அது நிறைய அற்புதமான செய்திகள் எல்லாமே அதில் இருக்குது அப்போ இது என்ன இது என்ன இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஆர்வம் இருக்குது இந்த ஆர்வம் ஒரு சிலதுக்கு நன்மையும் ஒரு சிலதுக்கு கம்ப்ளீட்டாக நமக்கு பிரச்சனையில் கொண்டு நிறுத்துறதுக்கும் இருக்குது ஏன்னா ஆரம்பத்தில் அடிப்படையான மாணவனுக்கு அதாவது எந்த வித்தையும் தெரியாமல் இருக்கக்கூடிய அடிப்படையான மாணவனுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அது பிரச்சனை வராது அதை பின்பற்றி உடலும் மனதும் பக்குவப்பட்டு ஒரு நிலை அடையும் பொழுது அதுக்கப்புறம் அப்படியே குருமுகமாக வார்த்தைகளை கேட்கும் பொழுது அப்படியே அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வரும் இந்த நம்மளாக மெனக்கெட்டு அப்படியே ஒரு குருக்கிட்ட போய் சன்னடை வரைக்கும் இது கால அளவுங்கிறது பிடிக்கும் நமக்கும் கொஞ்சம் லைஃப் போரிங்காக மோனோட்டோனஸாக போகிற மாதிரி இருக்கும் வேறு வழியில் அது செஞ்சு தான் ஆகணும் ஒரு குருக்கிட்ட போய் இருந்தாலும் அவர் அப்படி தான் சொல்லித் தருவார் இது நூல் வழியாக கற்றுக்கலாமா நான் கற்றுக்கலாம் இப்போ வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் அப்படின்னு வரும்பொழுது தான் ஆர்வமாக இருக்கும் அங்கே அப்படி ஒரு கற்ப மருந்துகள் கோடிக்கணக்கான வருடம் உடல் அழியாமல் இளமையிலேயே அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கற்ப மருந்துகள் இருக்கும் அதுக்கப்புறம் அட்ட மாசத்துக்கள் இருக்கும் கருமங்கள் இருக்கும் இல்லையா மந்திரம் மாயம் தண்ணியில் நடக்கலாம் காற்றுல பறக்கலாம் குளிகைகள் செய்யலாம் இல்லை மந்திரம் தந்திரம் எந்திரம் வசியம் எல்லாமே என்ன தான் இருக்காது எல்லாம் ஜாலகத்திலேருந்து எல்லாமே இருக்கும் இதெல்லாம் தான் நமக்கு பயங்கர ஆர்வமாக இருக்குது இதை வந்து ஒருத்தன் கால் வைக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குரு இல்லாமல் எப்படிப்பட்ட குரு சும்மா அது அல்கஞ்சார குல்கன் குருவா இல்லை ஒரு சித்தர் நூற்களில் சொல்லப்பட்டது இன்னொரு சித்தர்னால தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுக்கு தான் அதை பற்றின விஷயம் தெரியும் சும்மா நான் பேருக்கு பின்னாடி சித்தர்னு பேர் வச்சவங்களாம் சித்தர் கிடையாது ஸோ அதனால் ப்ராப்பரான ஒரு குரு இது எல்லாேருக்கும் வாய்க்குமா வாய்க்காது அப்போ அதுக்குன்னு நம்மளை நம்மளை உயர்த்தி ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தும் பொழுது குரு நம்மை தேடி வருவார் அப்படி வாய்க்கிறதுக்கு நமக்கு குடுப்பினை இருந்தது நம்ம மெனக்கடுறோன்னா நடக்கும் அப்படி பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் யாருக்கும் நடக்கிறதில்ல சரிங்களா அதனால தான் என்ன சொல்கிறாரு கோடியில் ஒருவன் சித்தனாவான் அப்படிங்கிறாரு அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டே கால வைக்கிறோன்னா அப்படியே குளிக்கூட போயிடும்னு அர்த்தம் எதுக்கு விளையாட்டுக்கு சொல்கிறார் காரியம் சொல்கிறேங்க இல்லைங்க அப்போ எதை வந்து நம்ம பயிற்சி பண்ணலான்னு கேட்டால் தியானம் மூச்சு பயிற்சி ரெண்டை மட்டும் பயிற்சி பண்ணலாம் நூல் பார்த்து தாராளமாக பண்ணலாம் இருக்கிறதுலையே அடிப்படையான ஒரு விஷயம் இதுக்கு மெனக்கேடே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஆனால் ரிசல்ட் கொடுக்கும் இருக்கக்கூடியது உ மூச்சை மட்டும் கவனியா சும்மா உக்கர் இவ்வளோ தான் இதுதான் இருக்கிறதுலையே அடிப்படையான ஒரு விஷயம் போகிற ஏழாயிரத்தில் காண்டத்துலேயே இருக்கு அவர் சொல்லி வரும் சும்மா இரு ஏதி வந்து இந்த ஆசனம் போட வேண்டாம் இந்த முத்திரை வைக்க வேண்டாம் எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம் வடக்கு முகமாக உட்காந்துக்கும் பாரு வடக்கு பாருன்னா புருவு மத்தி பார்த்துட்டு ஓடக்கூடிய மூச்சை மட்டும் கவனிச்சுக்கிட்டு சும்மா உட்காருங்கிறார் இந்த சும்மா உட்காரு உடல் மட்டும் அசைவேன் நம்ம ஒரு மணி நேரம் ப்ரீ உட்காண்டிருக்கங்க புத்தி ஊர் மேய்ஞ்சிட்டுருக்கோம் அப்போ அதில் ஒரு யூஸும் கிடையாது அவங்க சும்மாருன்னு சொல்லக்கூடியது எதுனா இந்த உடல் ஜடம் இந்த ஜடத்தை வேலை செய்ய வைக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் மூச்சு மனசு இந்த மனசை ஒரு நிலைப்படுத்தி நிறுத்தணும் அது என்றைக்கு ஜெயிக்குதோ அந்த அமைதியாக மனம் எந்த சிந்தனையும் இல்லாமல் அமைதியாக இருக்கும் அதனுடைய கால அளவுங்கிறது நீடும் நீழும் பொழுது நமக்கு புது புது அனுபவங்கள் அப்படிங்கிற நமக்கு ஏற்படாம இருக்கும் இதுதான் மொதல் வித்து இதெல்லாம் ரொம்ப ஈஸி என்னால் கீழே உட்கார முடியாதுங்க எனக்கு கொஞ்சம் வயசாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஒரு நாளில் அப்படி ஒரு சேர் இது போட்டுக்கங்க முதுகு மட்டும் இப்படி ரொம்ப அப்படி இப்படி வளையாமல் இப்படி நேரம் அப்படி நிமிந்த மாதிரி உட்காந்துக்குங்க கீழே வந்து கால் தரையில் இப்படி பதிஞ்சிருக்கணும் ஆனால் வெறும் தரையில் வைக்கக்கூடாது கொஞ்சம் கனமாக இப்போ நம்ம போத்தி படுக்கிறோம்ல பெட்ஷீட்டு அது மாதிரி இப்படி ஒரு நாலாம் மணி மடிச்சுங்கன்னா கொஞ்சம் கனமாக இருக்கும்ல அது மேலே காலை வச்சுக்கங்க இவ்வளோ தான் இப்படி வச்சு அதுவும் கால் வந்து இப்படி ஏசகோசலாம் இருக்கக்கூடாது இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்படி உட்காந்துருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி வச்சுக்கங்க வச்சுட்டு பேசாமல் அப்படி உட்காந்துட்டு மூச்சு மட்டும் கவனிச்சுட்டுருங்க வேலை செய்யும் ப்ராப்பராக நல்லபடியான அந்த ஞான அனுபவங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் சரிங்களா இதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் மாஸ்டரி லெவல் போகிறேங்க இந்த உடம்பை வந்து கொஞ்சம் நல்லா பக்குவமாக வைக்கணும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டரி லெவல் போகணுன்னு விருப்பப்படுறேன் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் நாடி சுற்றி தான் வேறு ஒன்றும் இல்லை பிராண இயமம் பிராணனை உள்ளே அடக்குவது அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய இன்னதில்தன்மணி சேனலில் தத்தாத்ரேயர் யோகசாஸ்திரங்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ளேயே அந்த வீடியோஸ் இருக்குது அதில் என்ன ரைட்டில் ஆரம்பிக்க சொல்லியிருப்பேன் தாராளமாக ஆரம்பிக்கலாம் பட் பாடி ஹீட் ஆகும் அதனால் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் இடத்தில் ஆரம்பித்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ மூச்சை உள்ளே இழுக்கிறோம் தக்க வைக்கிறோம் வலதில் விடுறோம் திருப்பியும் வலதில் மூச்சை உள்ளே இழுக்கிறோம் தக்க வைக்கிறோம் இடதுல விடுறோம் இது ஒரு சைக்கிள் அவர் இருபது பண்ண சொல்லியிருப்பார் அஞ்சுலேருந்து ஆரம்பிங்க பத்து பெஸ்ட்டு சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டிச்சுக்கலாம் இதுலேயும் காஷன் என்ன உங்களுக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் லங் ப்ராப்ளம் வயிறு ப்ராப்ளம் இருந்ததுன்னா கொஞ்சம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அந்த மூச்சை மட்டும் கவனிச்சுட்டு பேசாமல் உட்காந்துக்குங்க அப்படியெல்லாம் எந்த இஷ்யூஸும் இல்லைன்னா நார்மலாக மூச்சு அப்படி இழுங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இழுங்க எவ்வளவு நேரம் தக்க வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் தக்க வைங்க பொறுமையாக விடுங்க இந்த மூச்சை அதிகமாக உள்ள எழுத்தாலோ அதாவது நம்மளோட லிமிட்டுக்கு மீறி இல்லை நம்மளோட லிமிட்டுக்கு மீறி அதிகமாக உள்ள தக்க வைச்சாலோ உடனே ஏதாவது மேஜிக் நடந்தணும் அப்படியெல்லாம் ஒரு மேஜிக் நடக்காது தேவையில்லாத தொந்தரவு தான் வரும் ஸோ நம்மால் இயன்ற அளவுக்கு ப பயிற்சி பண்ணுங்கள் காலம் கூட கூட அதனுடைய தானான மாற்று மாறுதல் தானாக நடக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் அளவுடுங்க ஒரு ப்ராப்ளமும் வராது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதில் நன்மை அடைந்தவர்கள் எண்ணற்ற பேர் உண்டு சரிங்களா சரி இப்போ எது பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு வருவோம் இந்த மூச்சு பயிற்சியிலிருந்து அடுத்து காலை எடுத்து வச்சிங்கன்னா அவங்க கற்பம்னு ஆரம்பிப்பாங்க சிதறுகள் நூட்களில் கற்பம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இந்த கற்ப மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கற்பங்கிறதுக்கு ஒரு கால அளவுன்னு உண்டுங்க ஒரு முந்நூற்றறுபது கோடி ஆண்டு அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் நானூற்றி ஐம்பதுங்கிறாங்க ஒரு சிலர் முந்நூற்றி எண்பதுங்கிறாங்க தெரியல இதுதான் அப்படின்னு உள் துல்லியமாக தெரியல சரி ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய இது லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா முந்நூற்றி அறுபது கோடி ஆண்டு அப்படிங்கிறாங்க ஸோ அந்த கற்ப மருந்தை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த உடல் அழியாமல் இளமையாக முந்நூற்றி அறுபது கோடி ஆண்டு நம்மளால் வாழ முடியும் இப்படி தான் சித்தர்கள் தங்களுடைய ஆயுட்காலத்தை நீட்டிக்கிட்டாங்க இந்த உடல் அழியாமல் அவங்க காப்பாற்றி வச்சுக்கிட்டாங்க சரிங்களா முந்நூற்றது கோடி ஆண்டு இந்த உடல் அழியாமல் நம்மளால் காப்பாற்றி வைக்க முடியுமா அப்போ அந்த மருந்து எவ்வளோ பொட்டன்ஷியலாக வேலை செய்யணும் இல்லையா நோயினுடைய இருக்காது அப்படியே இளமையாக ப்ராப்பராக சூப்பராக இருக்கலாம் தாவத்திலே தியானத்துலேயே சமாதிலே அப்படியே பெருசாக உட்காண்ட்டே இருக்கலாம் உடல் மண் மக்காது நெருப்பு எரிக்காது பஞ்சுபூதங்கள்னாலும் ஒரு தொந்தரவும் நமக்கு வராது பெசாமல் அப்படியே உட்காந்துட்ருப்போம் இருப்போம் இப்போது இப்படிப்பட்ட மருந்தை எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு வழி இருக்கா சொல்லித் சொல்லித்தந்திருக்காங்க சரிங்களா அதுக்கு வந்து கரிச மண் போய் தேத்தாங்கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்குது அந்த கொட்டையை வந்து ஒரு 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 பாத்தியை வெட்டிக்குவாங்க அதுக்குள்ளே அந்த மண்ணை கொட்டி அதில் அந்த தேத்தாங்கொட்டையை அப்படி பரப்பி போட்டு தண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த எல்லாம் அப்படியே மக்கி மண் மக்கி மண்ணோட மண்ணை அப்படி கலந்துரும் மண்ணை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மண்ணினுடைய நிறம் அப்படியே மாறி இருக்கும் ரொம்ப எளிமையாக அடிப்படையாக இருக்கக்கூடியது கரிசாலை கற்பம் அப்படிங்கிறது கரிசிலாங்கண்ணி கீரை இருக்குது வருங்க அதில் இது பண்ணுறது கரிசிலாங்கண்ணி கீரை கொண்டு வந்து நட்டை வச்சுருவாங்க அந்த எது அந்த பதப்படுத்தப்பட்ட மண்ணில் அது அப்படியே துளிர்ந்து வரும் எப்படி நார்மலாக நம்ம கீரை பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் அதனுடைய சமூலம் அப்படிம்பாங்க சமூலம்னா மொத்தம்னு அர்த்தம் வேர்லேருந்து தண்டுலேருந்து இலையிலிருந்து காயிலிருந்து பூவிலிருந்து எல்லாத்தையும் எடுக்கணும் அது பேர் சமூலம் அப்படிம்பாங்க அதை எடுத்து நிழல் உலர்த்தி அதை வந்து பொடி பண்ணி அது எதில் சாப்பிடணும் பால்லையா நெய்லியான்னு தெரியல ஒரு சில தேனில் சாப்பிடுவாங்க ஸோ அதோடய குழப்பி நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிடணும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிடும் பொழுது நம்ம வந்து கடும் பத்தியம் சொல்லியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுனாலும் கடும் பத்தியம் சொல்லியிருப்பாங்க வெயிலில் போகக்கூடாது மழையில் நனையக்கூடாது டென்ஷனாக கூடாது அப்படி இப்படின்னு சாப்பிட்ற இருந்து ஏகப்பட்ட பத்தியம் இருக்குது ஸோ அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் ப்ராப்பராக கடைபிடிக்கணும் ஒருவேளை பத்தியம் முறிந்தால் உடம்பு வந்து முழுக்க சொரிசரங்கு வந்துடுமா அதை ரிவர்ஸே பண்ண முடியாது அவ்வளோதான் அந்த உடம்பு நாசம் சரிங்களா ஸோ அதனால் கட்டும் பத்தியம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் அப்படிங்கிறது இருக்குது ப்ராக்டிக்கலாக நம்ம இங்கே ஊர்கள் உட்காந்து எதையும் செய்ய முடியாது குகைவாசி தான் சரியாக செய்ய முடியும் சரி இது ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு நாற்பத்தெட்டு நாள் வெயிட் பண்ணுவாங்க சரிங்களா அது வந்து உடலில் முழுக்க கலக்கிறதுக்கு அவங்களுடைய முழு நேரம் வேலை என்னவாக இருக்கும் தியானம் 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 தான் வேறு எதுவுமே அவங்களுக்கு இருக்காது இது பண்ணுவாங்க இப்போ இது ஒரு செட்டு முடிஞ்சுது நாற்பத்தெட்டு நாள் மருந்து சாப்பிட்ருக்காங்க அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து அவங்க தியானத்தில் இருந்திருக்காங்க மறுபடியும் இதே நேரத்தில் பேரலெல்லாம் இன்னொரு பாத்தி இதே போல் அந்த மண்ணில் அந்த தேத்தாங்கோட்டையை போட்டு இன்னொரு இன்னொரு பாத்தி ரெடி பண்ணியிருப்பாங்க இந்த முதல்ல பண்ண அந்த பாத்தியெலாம் வளர்ந்ததில் ஒரு கரிசெலாம் அங்கண்ணி செடி அந்த செடியை எடுத்து ரெண்டாவது ரெடி பண்ண பாத்தியில் நட்ட வைப்பாங்க அது துளுர் விட்டு வரும் இப்போ அப்படியே லேசாக பச்சை கலரில் இருக்கிற லேஸ் அப்படியே கருப்பு கருப்பாக பேச்சஸ் மாதிரி அந்த செடியில் அப்படியே வர ஆரம்பிக்கும் அதை எடுத்து சமூலம் அதை எடுத்து திருப்பியும் அந்த மருந்து கொண்டான ப்ராசஸ் பண்ணி நாற்பத்தெட்டு நாள் மருந்து சாப்பிட்டு நாற்பத்தெட்டு நாள் வெயிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மூ இதே போல் மூணாவது பாத்தி ரெடி பண்ணுவாங்க இந்த ரெண்டாவது பாத்தியில் வந்த அந்த கரிசலாங்கண்ணி எடுத்து மூணாவது பாத்தியில் நட்டை வச்சு அது வளர வைப்பாங்க வளர வைக்கும்போது அது வந்து அப்படி அப்படியே அந்த பூவெல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இப்போல்லாம் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் அப்படியே கருப்பாகிற ஒரு இதில் வரும் அதை எடுத்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடுவாங்க நாற்பத்தெட்டு நாள் வெயிட் பண்ணுவாங்க நாலாவது பாத்தி ஒன்று இதே போல் ரெடி பண்ணுவாங்க மூணாவது பாத்தியில் இருந்த செடி எடுத்து நாலாவது பாத்தியில் நட்டை வச்சு அதை வளர்ப்பாங்க பச்சை கலரில் இருந்த செடி முழுமையாக கருமை நிறமாக மாறி இருக்கும் அதை எடுத்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு நாற்பத்தெட்டு நாள் வெயிட் பண்ணும் பொழுது அதுதான் ப்ராப்பரான கருப்பம் உண்ணக்கூடிய முறை இந்த உடல் வந்து முழுமையான உண்டான ஒரு முறை அது தான் சரிங்களா ஸோ இதுக்கு ஏறத்தாழ ஒரு வருஷம் ஒரு ஒரு சொச்ச மாதம் சொச்ச நாட்கள் ஆகும்னு பாருங்களேன் எந்த தடைகளும் இல்லாமல் இந்த ப்ராசஸ் அப்படி ப்ராப்பராக நடந்தது உங்களுடைய பத்தியத்துலேருந்து எல்லாம் ப்ராப்பராக நடந்ததுன்னா ஒரு கற்பம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ப்ராப்பராக ஒரு வருஷம் ஆகும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு கற்பம் கரிசாலை கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிற்கிற சரிங்களா அதில் கற்பமாக்கி சாப்பிடுவது ஒரு ஒரு முந்நூற்று அறுபது கோடி ஆண்டு நம்மளுடைய உடல் அழியாமல் நம்ம ஒடி உயிரோடு இருப்போம் அப்படின்னு பாருங்களேன் போகிற ஏழாயிரத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது சரி அப்படின்னு சொன்னால் ஆதி சிவனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு இருபத்தஞ்சு கற்பமோ முப்பது கற்பமோ தான் சாப்பிட்ருக்கிறார் அவருடைய காலமே தெரியாது ஆதி சிவனார்னு சொல்லக்கூடிய எல்லா சித்தர்களுக்கும் முந்தைய சுத்தரம் ஆதி சிவனார்னு சொல்லக்கூடியவரை ஒரு இருபத்தஞ்சி முப்பது கற்பம் தான் சாப்பிட்ருக்கிறார் பெரிய விஷயங்க அது அப்படிங்கிறார் போகநாதர் இதுதான் கற்பம் மருந்து இதெல்லாம் அந்த பக்கம் கூட நம்ம போகக்கூடாது சும்மா ஏதோ மூலிகளை வச்சோ இல்லை உபசரக்குகள் வச்சோ நம்ம வந்து மருந்தாக்கி தின்னுட்டு போயிடலாம் அது உடலை வந்து ஒரு மாதிரி வலிமையாக வலிமையாக வச்சிருக்கோம் நல்லா புச்சிட்டிக்காக இருப்போம் பார்க்குறதுக்கு அவ்வளோதான் கற்பதேகமெல்லாம் ஆகாது நோய்வாயெல்லாம் இருக்கும் பட் அது நம்மளை மெனக்கேடு பண்ணாது கொஞ்சம் ஆயிசு நல்லாயிருக்கும் கொஞ்சம் தெம்பா தட தானியோடு நல்லா இருக்கலாம் இவ்வளோ தான் இதெல்லாம் இந்த கற்ப மருந்துகள் அப்படிங்கிறது இதில் நிறைய பேருக்கு ஃபேசினேஷன் உண்டு ஏன்னா அது அந்த மருந்து எங்கே கிடைக்குன்னு சொல்லுங்கள் போய் வாங்கிட்டு வந்துமோ இப்படியே கேட்டிருக்காங்க நிறைய பேர் ஸோ அதனால் இந்த சாப்டர் அவுட்டாக அடுத்தது குளிகைகள் செய்கிறதுன்னு இதை நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல வரும்ல குளிகைகள் வந்து இந்த பஞ்சபூத கலப்போடு இன்றைக்கி நிறைய பேர் குளிகை செய்கிறேன்னு சொல்லி செ செஞ்சு இது பண்ணிகிட்ருக்காங்க அது அதெல்லாம் போட்டுக்கிட்டு சுற்றுறவங்களுக்கு தேவையில்லாத உடல் பிரச்சனையும் மனப்பிரச்சனையும் தான் வரும் சரி நான் அதை கமெண்ட் பண்ண விரும்பலை நிறைய பேர் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறீங்க இந்த பஞ்சபூத கலப்புகளோடு சேர்ந்து அந்த குளிகைகள் வந்து பதப்படுத்தப்படாமல் புடம்போடாமல் அதுக்கு உண்டான மந்திர உரு உரு ஏற்றாமல் அதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகளுக்குள்ள நம்மளுடைய உடலும் மனதும் ஆட்கொள்ளப்படும் ஸோ அந்த குளிகைகள் செய்கிறதெல்லாம் ஏறத்தாழ அது ஒரு குகை சம்பந்தமான இருக்கக்கூடிய குகைகளுக்குள்ளே இருந்து செய்யக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு பொருள் சரிங்களா அதை வந்து லிங்கத்துலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் மூலிகைகள் சேர்த்து அதில் ஒரு பெரிய ப்ராசஸ் யார் கல்வத்தில் போட்டு அரைச்சாலும் குளிகை கட்டும் அதுக்குண்டான மூலிகைகளை போட்டால் குளிகை கட்டும் அது குளிகைனா மாத்திரையாட்டு இருக்கும் அப்படிங்கிறது உருட்டி வச்சுக்கிட்டு அது துளையிட்டு புடம் போட்டு எடுத்து அது ஓகே குழி பார்க்குற குளிகை மாதிரி இருக்கும் ஆனால் சிதர்கள் சொல்கிற குளிகை மாதிரியெல்லாம் அது வேலை செய்யாது சும்மா இருக்கும் ரஸ்தை கட்டிட்டேன்னு பெரு பெருமைக்கு வேணால் பேசிக்கலாம் அதில் பயனெல்லாம் ஒன்றும் கிடையாது இதில் இந்த சாப்டர் அவுட்டா அடுத்தது இந்த மந்திரம் மாயம் மாந்திரிகம் அதை வசியம் பண்ணுறேன் இதவசியம் பண்ணுறேன் எங்கள் ஐயா தான் சொல்லுவார் நான் முன்னே சொல்லியிருப்பேன் நெத்திலந்தண்ட மணி சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் முன்னே சொல்லியிருப்பேன் என்னென்னா ஒரு எங்கள் ஐயா அவனோட ஃப்ரெண்டெல்லாம் அப்படியே அவனெல்லாம் இருக்க மாட்டான் தம்பியும் அப்படியே போயிருப்பான் தேவையில்லாம் வந்துடுமாயன் அப்படின்னு போனான் ஏங்க ஐயா நான் கேட்டிருக்கேன் எங்கள் ஏன் அந்த மாதிரி வசியம் இருக்குது ஹெச்சினி வசியம் இருக்குது மோகினி வசியம் இருக்குது இதெல்லாம் இருக்குது எல்லாம் சொல்லியிருக்காங்களே பண்ணலாம்ல சரி நீங்கள் உட்காரு அப்படின்னாரு இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரில ஆர்வமாக இருக்குது பண்ணி பார்க்கலாம் தான் வழி சொல்லியிருக்காங்கள்ல பண்ணலாம்ல இடைய் வழி சொல்லியிருக்கிறாங்க நீ கூப்பிட்ருவே அதுவும் வந்துடும் வேலை செய்யும் அதுவும் வந்துடும் நீ ஒரு உத உதாரணத்துக்கு எடுத்துக்குவோமே ஒரு ஜிலேபி கேட்குறேன்னு வச்சுக்குவோம் என்ன பண்ணுவோம்னா ஜிலேபி கொடுக்கும் நீ சாப்பிட்டுக்குவியே ஆ சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சரி அவரு கேட்டார் அவருக்கு எவ்வளோ ஒரு நக்கலாக ஆனால் எனக்கு பாருஞ்செலித்திரும் உனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும் ஜிலேபி பிடிக்கும் அப்போ ஜிலேபி கொடுக்கு கொடுக்கும் சாப்பிட்டு பிறகு பிறகு மறுபடியும் ஒரு ஜிலேபி கொடுக்கும் நான் தான் கேட்கலையே நீ முதல்ல ஜிலேபி தானே கேட்டேன் ஆமாம் இது சரி சாப்பிட்டுக்குவேன் மூ அப்புறம் மூணாவதும் கொடுக்கும் அப்புறம் நாலாவதும் கொடுக்கும் அப்புறம் அஞ்சாவது கொடுக்கும் என்னங்க ஏன் சொல்கிறீங்க அது கொடுத்துக்கிட்டே தானே இருக்கும் என்னங்க அது போதுன்னா நிறுத்தாதா அப்படின்னா போதுன்னா நிறுத்துறதுக்கு எதுன்னு பொண்டாட்டி அப்படின்னாரு அப்படியெல்லாம் இல்லை கூப்பிட்றதுக்கு மட்டும்தான் நூற்களில் வழி உண்டு அதை நம்ம சொல்கிறதுக்கு மாதிரி வேலை செய்ய வைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் அதை போதும் உன்னோட இடத்துக்கு நீ போகலான்னு அனுப்பி வைக்கிறதுக்கெல்லாம் அங்கே வழி இல்லை அப்போ அது என்ன பண்ணோம் ஜிலேபி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீ தின்னுக்கிட்டே இருக்கணும் மாட்டென்னு சொல்லிட்டு ஓடலாம் முடியாது அதை துரத்திட்டு வந்துகிட்டே இருக்கணும் இப்போ டார்ச்சர் பண்ணிடுவோம் சரியா ஜிலேபி சாப்பிடு ஜிலேபி சாப்பிட்ணும் எப்படித்தாங்க போக வைக்க நீ செத்தாத்தான் அது போகும் அப்படின்ட்டு ஏன்னா போக வைக்கிறதுக்கோ அதை கட்டுப்படுத்துறதுக்கோ வழி இல்லை அதெல்லாம் நூலில் இருக்காது அப்போ இது எவ்வளோ டேஞ்சரான ஒரு விஷயம் இதெல்லாம் குருமுகமாக இருந்து படிக்க வேண்டியது ஸோ ஒரு நூல் பார்த்து ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் தியானம் இருக்கிறதுக்கு பண்ணலாம் அதிகபட்சம் மூச்சு பயிற்சிக்கு போகலாம் வேறு ஒன்றும் இல்லை இதை அதோட நிறுத்திக்கணும் நமக்கு காலம் கனியுங்கால் நம்மளுடைய குரு நமக்கு கண் முன்ன வருவார் அவர் நமக்கு வழிகாட்டி கொடுப்பார் நிறைய பேர் இன்றைக்கி யோசனை என்னென்னு பண்ணிக்கிறாங்கன்னா மானசீகமாக எங்கூட பேசிக்கிட்டு இருக்காருன்னு நடக்காதுன்னு நான் சொல்ல வரல ஆனால் நம்மளுடைய ஆசையின்பால் நம்மளுடைய ஆர்வம் ஆசையினுடைய மிகுதியாகவும் ஆணவத்தினுடைய வெளிப்பாடாகவும் மாறி வெளியே வரும்பொழுது அங்கேருந்து ரிசீவ் பண்ணுறதை நம்ம நிறுத்திடுவோம் நம்மளாக ஒரு கற்பனைக்கு போய் நின்றுட்டு அவங்க தான் பேசுகிறாங்கன்னு நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஸோ ஒன் ஒரிஜினலாக நடக்கிறதுக்கும் நாமளே கற்பனை பண்ணிட்டு ஒரு காரியம் செய்கிறதுக்கும் நூலளவில் தான் வித்தியாசம் அந்த நூலளவு வித்தியாசம் நம்மளை முடிச்சிடும் ஸோ இதுவும் ஒரு ரிஸ்க்கு அதனால் ஒரு குரு கண்முன்ன வந்து தெளிந்த நல்ல குருவாக இருந்த ஒரு சிவசித்தரே வந்து நம்மளுக்கு வழி நடத்தி போகக்கூடிய காலம் வரைக்கும் நாம் செய்யக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் பேசாமல் தியானத்தில் உட்கா மூச்சை கவனிச்சுக்கிட்டு தியானத்தில் உட்காடுறது மட்டும்தான் வேறு எதை செஞ்சாலும் பிரச்சனைகள் போய் மாட்டுவோம் இது மாதிரி நிறைய தன்னுடைய உயிர் நீத்தவர்கள் நிறைய பேர் வந்து ஒரு அனுபவத்தில் காது கொண்டு கேட்டிருக்கேன்னு பாருங்களேன் ஸோ அதனால் இதெல்லாம் அனாவசியமான ஒரு சில விஷயங்கள் நூல் பார்த்து அதை படிக்கணும் இதை படிக்கிறேன்னு போக வேண்டாம் அவர் ஒரு சமுதாயத்தில் ஒரு கொஞ்சம் பெரிய ஒரு ஆளாக இருக்காருங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை கேட்டுட்டு சிதற இருந்து ஒரு வார்த்தையை கேட்டுட்டு நம்ம போவோம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஒரு நண்பர் கேட்டார் அமுரி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா குருமிளகு கற்பன்னு இருக்கும் அந்த அமுரியில் வந்து குருமிளகு முதல் நாள் ஒரு குறுமளகு அந்த அமுரியில் போட்டு எடுத்து அதை சாப்பிட்ணும் ரெண்டாவது நாள் ரெண்டு குறுமளகு மூணாவது நாள் மூணு குருமிளகு அப்படி முப்பது நாள் ஏறுமுகமாக சாப்பிட்டுட்டு அடுத்த முப்பது நாள் இறங்கு முகமாக சாப்பிட்ணும் முப்பது இருபத்தொம்பது இருபத்தெட்டுன்னு இப்படி முகம் அந்த அமரியில் போட்டு அதை எடுத்து நம்ம சாப்பிட்ணும் இப்படி முப்பது ஏற முப்பது இறங்குன்னு சாப்பிடணும் மொத்தம் அறுபது நாளாக உடல் கற்பதேகமாயிரும் அமுறி கற்பம் குறுமிளகு அமுறி இருக்கும் இதை செஞ்சும் போது உடல் க வலுமாக இப்போ இந்த அமுறின்னா என்னென்னு நம்ம தேடணும் இல்லை நெட்டில் தேடினீங்கன்னா சிறுநீர்னு இருக்கும் இந்த சிறுநீர் என்ன இப்போ இதெல்லாம் தேடி சுற்றின நாள் உண்டு இது வந்து ஆண் சிறுநீராக பெண் சிறுநீராக இல்லை எந்த வயதவர்களுக்கு இருக்கணும் இல்லைங்களா ஒரு சிலர் கழுதையினுடைய மூத்திரம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது முட்டா பசங்க மாதிரி இருக்கீங்க அது வேற ஒரு உபசார அப்படிம்பாங்க இன்னொரு சிலர் என்ன சொல்லுவாங்க இருந்து எடுக்கிறதும்பாங்க இன்னொரு சிலர் என்ன சொல்லுவாங்க அது உப்புலேருந்து வடிவிக்கப்பட்ட ஒரு நீர் அப்படிம்பாங்க ஸோ சித்த மருத்துவர்களுக்குள்ளையே அந்த அமுறின்னா என்னென்னு சண்டை இருக்குது அதே போல் உப்புங்கிறதுக்கும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் உடனே சொல்லுவாங்க நான் சொல்கிறது தான் சரி அப்படிம்பாங்க அந்த இடத்துலையும் நம்ம லாக் ஆகிருவோம் ஸோ இதெல்லாம் அனாவசியமான ஒரு வேலை பேசாமல் தியானத்தில் உட்காந்தமா மனத ஒருநிலைப்படுத்தி அமைதியை அடக்கி நிறுத்தி உட்காந்து நமக்கு குரு வேணுமா இதெல்லாம் சித்த வாழ்வுக்கு பின்னாடி போகிறதுக்கு விருப்பம் இருக்கா இந்த மாதிரி குரு எனக்கு வரணும் உங்களுக்கு ஏதோ ஒரு சித்தர் மனசில் நினச்சிக்கிங்க அந்த சித்தர் உங்களுக்கு குருவாக வரணும்னு மனசில் நினச்சிட்டு அமைதி இது யானத்தில் உட்காருங்க வேண்டாம் ஜாமி நமக்கு அந்த சாப்டரே வேண்டாம் நான் பிறவா நிலை அடைகிறதுக்கு முக்தி பேர் போகிறதுக்கு இது ஒரு ஒரு ஆத்ம விசாரணை பண்ணுறதுக்கு இருந்தால் எனக்கு போதும் ஆத்ம விசாரணை பண்ணுங்க நாள் பொழுதும் அப்புறம் நான் இடையிலையும் வந்து ஏனத்தில் உட்காந்துக்கேன் மனதை ஒருநிலைப்படுத்தி நிறுத்துங்க பற்றற்ற ஒரு நிலைக்கு உங்களை நீங்களே கொண்டு போய்க்குங்க இது காலம் கனிங் போது தானாக நடக்கும் பேசாமல் நம்ம அதுக்கப்புறம் பிறவா நிலைக்கு போயிடுவோம் ஒரு நண்பர் தலை இது இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தார் ப்ரோ நான் முக்தி அடைஞ்சிட்டேன் முக்திக்கு அப்புறம் என்ன ஆகும் இறப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன் நான் எதை அப்படின்னு ரிப்ளை போட்டால் மனுஷன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு ரிப்ளையே போடல நான் களை தான் போட்டேன் இது இதெல்லாம் சொல்லலை ஸோ அதனால் நம்ம ஒரு கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துகிட்ருக்குறேங்க மாயை நம்மளை போட்டு வாட்டி எடுக்குது ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துலலாம் போய் சிக்கிடுறோம் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அனாவசியமான விஷயத்தெல்லாம் போய் சிக்கிறாதீங்க பேசாமல் பொறுமையாக தியானம் மட்டும் பண்ணுங்க அதுவே நம்மளை கூட்டிகிட்டு போகும் சரிங்களா ஒரு பையன் பத்தாம் வாசல் திறக்க திறந்து விட்றேன்னு சுற்றிட்டுருக்கேன் அந்த பையன் அந்த பையன் பாட்டுலான்னு சொல்கிறதெல்லாம் தப்பு தப்பாக சொல்கிறான் அதனால் இதெல்லாம் தேவையில்லாத வேலை போய் பேசாமல் அமைதியாக உட்காந்திங்கன்னா போதும் அது அது வேலை அது பாட்டுக்கு நடக்கும் சரிங்களா பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்துருக்கீங்க பத்து மணி நேரம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறீங்க என்ன மாறுதல் உங்களுடைய மனநிலைலையும் உடல் நிலையிலும் வரப்போகுது எந்த வாசல் திறந்தாலும் ஒன்றும் ஆகாது சரிங்களா ஸோ அதனால் பார்த்துட்டு நடந்துக்கு சொல்கிற எத்தனை தடவை திருப்பி திருப்பி சொன்னாலும் அதே மேட்ரு தான் ஸோ பார்த்து எதை எந்த மட்டும் செய்யணுமோ அதுவும் இள இலகுவாக அவங்களே கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ அதை மட்டும் பயிற்சி பண்ணுவோம் இதெல்லாம் படிக்க வேணாம்னு சொல்ல இப்படியெல்லாம் காரிய காரண காரியங்கள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதோட நிறுத்திக்கும் குரு வரும்போது தானாகவே அதெல்லாம் நமக்கு வாய்க்கப்பெறும் அது வரைக்கும் இப்போ பொறுமையாக இருப்போம் நம்மளால் செய்ய முடிஞ்சதுன்னு ஒன்று இருக்கலாம் அதை மட்டும் செய்வோம் அதில் தீர்க்கப்பா செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லபடியாக நடக்க போகுது இல்லையா ரைட் ஸோ இதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்ச வந்திருக்கேன் பெருமையாக வந்திருப்போம் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு அதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் வந்த நேரங்கள் நான் உங்களுக்கு நடப்பேன் நன்றி